அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, 4/9/2024 புதன்கிழமை, ஒரு சூட்சமம் செல்வம் சேர. குடும்பத்தில் பண புழக்கம் அதிகரிக்க, சகல சௌபாக்கியங்கள் ஏற்பட ஒரு அற்புதமான சூட்சமம். நம்பிக்கையுள்ளோர் முழு சரணாகதியோடு இந்த சூட்சமத்தை செய்யுங்கள். சூட்சமத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு தகவல். வருகின்ற விநாயகர் சதுர்த்தி 7/9/2024 அன்று ஸ்ரீ தோரண கணபதி ஸ்ரீசக்கர மந்திர உபாசனை வாட்ஸ்அப் குழு மூலமாக நடைபெற உள்ளது. 11 பாடங்களாக, யாருக்கெல்லாம் பண நெருக்கடி, யாருக்கெல்லாம் பண கஷ்டங்கள் இருக்கோ, இந்த தோரண கணபதியின் அருளை பெற இந்த அற்புதமான பயிற்சியை எடுத்துக்கொள்ளுங்கள். தோரண கணபதியினுடைய மூலமந்திரம், தோரண கணபதியை வழிபாடு செய்யும் முறை, கலசம் இல்லாமல் தோரண கணபதியை ஸ்ரீசக்கரத்தில் ஆவாகனம் செய்யும் முறை, அத்துணையும் மிக தெளிவான தமிழில் எளிமையாக உங்களுக்கு சொல்லித்தரப்படும். சேவை கட்டணம் உண்டு. 6ஆம் தேதி மாலை 6 மணி வரை மட்டுமே பதிவுகள் நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 3 அற்புதமான மகா பிரசாதங்கள் அனுப்பி வைக்கப்படும் இந்த குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும். 4/9/2024 புதன்கிழமை காலையில் 10 மணிக்கு மேலே துவிதியை திதியில் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெருமாள் ஆலயத்திற்கு துளசி தானம் தர வேண்டும். துளசியை வெறும் துளசியாக மட்டும் கொடுக்கலாம், அல்லது துளசி மாலையாக கட்டி கூட தானமாக கொடுக்கலாம். துளசி தானம் செய்தால் 10 மணிக்கு மேலே இரவுக்குள்ள நிச்சயமாக உங்கள் குடும்பத்துக்கு செல்வம் சேரும். சாமி, பெருமாள் கோவிலுக்கு போக நேரம் இல்லை, நாங்கள் என்ன செய்யணும்? துளசி வாங்கி அதை மாலையாக கட்டி உங்கள் வீட்டில் இருக்கும் பெருமாள் சிலை மற்றும் தாயாரின் சிலை மற்றும் பெருமாளுடைய படத்திற்கு அணிவித்து வழிபாடு செய்தாலும் செல்வங்கள் சேரும். அற்புதமான அருமையான மாற்றங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்கும் பொருளாதார நிலையில். இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். வருகின்ற விநாயகர் சதுர்த்தி அன்று 1001 ஆதரவற்ற முதியோர்கள் மற்றும் நோயாளிகளுக்கு உணவு தானம் செய்யும் புனிதமான சேவைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். உங்கள் குடும்பம் சார்பாக இந்த புனிதமான சேவைக்கு உதவி செய்ய முன்வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். என்னுடைய கூகுள் பே, ஃபோன்பே நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலும் தந்திருக்கேன். மனமிருந்தால் உதவுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலை சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.